நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு தத்துவ ஞானி ஜே கே ரமணர் இந்த மாதிரி ஞானிகள் வாழ்க்கையில நடந்ததை பத்தி பேச போறோம். அதாவது கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கறதெல்லாம் இந்த மனோ லயத்தை பொறுத்தவரை உண்மைதான். ஆனா இந்த மனோ நாசத்தை பொறுத்த மட்டும் அங்க நிலைமையே வேறையா இருக்குது. இங்க நீங்க கேட்டா கிடைக்காது, தட்டுனா திறக்காது, பூட்டிக்கும். கேட்டு பெறுவதும் முயன்று அடைவதும் மனோ லயம்தான். அப்படின்னா இந்த மனோ லாச நிலையை எப்படி அடையிறது? ஏற்கனவே நம்ம புத்தரோட வாழ்க்கையில நடந்ததை பார்த்திருக்கோம். அது அவருக்கு மட்டும் இல்ல, நிறைய ஞானிகளுக்கு இதுதான் நடந்திருக்குது. 20ஆம் நூற்றாண்டுல இறுதியில மறைஞ்ச மகா ஞானி ஜே கேங்கிற ஜே கிருஷ்ணமூர்த்தியோட வாழ்க்கையில கூட இதான் நடந்துச்சு. ஜே கேயும் அவரோட சகோதரர் நித்யாவும் தியோசாபிக்கல் சொசைட்டிங்கிற பிரம்ம ஞான சபையில எடுத்து வளர்க்கப்படுறாங்க. அது ஆன்மீகத்துல ரொம்ப உயர்நிலையான தியானம், அறிவு இது பத்தி எல்லாம் ஈடுபாடு உள்ள ஒரு மதச்சார்பற்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினருக்கு வந்து ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்குது. அதாவது பிற்காலத்துல ஆன்மீக உலகத்துக்கு வழிகாட்டுறதுக்கு புதுசா ஒருத்தர் வரப்போறாரு, அதுதான் ஜே கே. அதோட அவர் தம்பி நித்யாவும் வருவாரு ஆன்மீக உலக வழிநடத்துறதுக்கு அப்படின்னு அறிவிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப அரிதான ஆன்மீக பயிற்சி எல்லாம் தர்றாங்க. ஜே கே வந்து அந்த பயிற்சி எல்லாம் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆன்மீக அனுபவம், சமாதி நிலையெல்லாம் கூட அனுபவிச்சு பாக்குறாரு. இருந்தாலும் அவருக்குள்ளார ஒரு ஞான தெளிவு ஏற்படல. இந்த சமயத்துல ஜே கேயோட சகோதரர் நித்யா வந்து நோய்வாய்ப்பட்டுறாரு. ஜே கே அவரு கூட இருந்து கவனிக்க வேண்டியதா இருக்குது. அப்ப ஜே கேக்கு கப்பல்ல வெளிநாட்டுக்கு பயணம் போக வேண்டிய ஒரு பணி வருது. தம்பியை கவனிக்கும்னு பயணத்தை தவிர்க்கிறாரு. அப்ப பிரம்மஞான சபையில இருந்த சிலர் வந்து அவங்களுக்கு அரிதான சக்தி இருக்குது, அந்த தெய்வீக சக்தியோட எல்லாம் அவங்க தொடர்புல இருக்கிறாங்க. அந்த சக்திங்க எல்லாம் வந்து நித்யாவுக்கு ஒன்னும் ஆகாது, ஜே கே தன்னோட கப்பல் பயணத்தை தொடரலாம் அப்படின்னு உறுதி தரதுனால ஜே கே கப்பல் பயணத்தை மேற்கொள்றாரு. நடுக்கடல்ல கப்பல்ல போறப்ப ஒரு தந்தி வருது. நித்யா ரொம்ப கவலைக்கிடமா இருக்காரு. கொஞ்ச நேரத்துல இன்னொரு தள்ளி விருது அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஜே கேக்கு ஒண்ணுமே ஓடல. ஜே கேயும் அவரோட சகோதரரும் சின்ன வயசுலயே பெற்றோரை பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா வளர்ந்தவங்க. ஜே கேல இதை ஜீரணிக்கவே முடியல. மன துயரத்தால அப்படியே துவண்டு போயிடுறாரு. அந்த துயரத்திலிருந்து அவரோட தியான சக்தியோ இல்ல சமாதி நில அனுபவமோ அவர் மீட்கவே முடியல. எல்லா தெய்வங்களும் கைவிட்டு விட்டதா அவர் உணர்ந்துகிட்டு இப்ப வந்து அவருக்கு அகத்தளவுலயோ இல்ல புறத்தளவுலயோ எந்த முயற்சியுமோ எந்த தேடுதலுமோ இல்லாம போயிடுது. எல்லா முயற்சியுமே ஒரு சேர ஒரு நேரத்துல கைவிட்ட ஒரு வெறுமையில வந்து அவர் ஒரு தனி அறையில போய் அப்படியே அடைபட்டு கிடக்கிறாரு. அவரே தன்னை தனிமைப்படுத்தி விட்டாரு. அந்த கைவிடப்பட்ட நிலைமையில அவருக்குள்ளார அந்த கதவு திறந்துடுச்சு. புத்தருக்கு ஏற்பட்ட அதே தெளிவு இவருக்கும் ஏற்பட்டு போச்சு. தன்னோட மனோ இயக்கம் வந்து ஒரு வித்தியாசமான பரிமாணத்திலேக்கு வந்துட்டதை அவர் உணர்ந்துடுறாரு. தனக்கு என்னதான் ஆச்சுன்னு தானே ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிடுறாரு. அப்புறமா அத தன்னோட பாணியில உலகத்தாருக்கு ஒரு உபதேசமா கொடுக்கிறாரு. அதே மாதிரிதான் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச நம்ம ரமண மகரிஷி கூட இந்த ஞானம் எப்படி ஏற்படுச்சுன்னு பாக்கலாம். ரமணரோட இளமை கால பெயர் வந்து வெங்கட்ராமன். அவர் சின்ன வயசா 16 வயசு இருக்கிறப்ப மதுரையில தங்கி இருக்காரு. திடீர்னு அவருக்கு ஒரு மரண பயம் வந்துருது. சாவு தன்னை நெருங்கிட்டதா பயப்படுறாரு. பொதுவா இந்த மாதிரி ஒரு சிறுவனுக்கு பயம் வந்தா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பெரியவர்கிட்ட போய் ஆறுதல் தேடுவாங்க, இல்லாட்டி நண்பர்கள்ட்ட சொல்லி ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. இல்லாட்டி இறை வழிபாட்டோட ஈடுபட்டுகிட்டு இரவா காப்பாத்துறா இல்லன்னு சொல்லி ஏதாவது ஞாபகமா சொல்லிக்கிட்டு அந்த பயத்திலிருந்து விடுபடுறதுக்கு பார்ப்பாங்க. ஆனா அன்னைக்கு ரமணர் நடந்துகிட்டது வேற மாதிரி இருந்தது. ரமணர் வந்து அந்த மரணத்தை நேருக்குன்னே எதிர்கொண்டு அப்படியே தரையில படுத்துக்கிட்டாரு. தனக்கு மரணம் வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத அப்படியே அபிநயம் செஞ்சு பாக்குறாரு. இதோ எனக்கு மரணம் வந்துடுச்சு, நான் செத்து போயிட்டேன், என்ன சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க, என்ன எரிக்கிறாங்க அப்படின்னு அபிநயம் பண்ணி பார்த்தாரு. இந்த நிலைமையில அங்க வந்து அவரை அறியாமலேயே தன்னோட மரண பயத்தை நேருக்கு நேரே அவர் எதிர்கொண்டுட்டாரு. மரண பயத்தை அவர் தவிர்க்கல, அதுலிருந்து தப்பிக்க பார்க்கல. தனக்கு ஏற்பட்ட அந்த மரண பயத்துக்கு எதிராக எதுவுமே செய்யாம அது அப்படியே தனக்குள்ளார அனுமதிச்சப்ப அவருக்கும் அந்த கதவு திறந்துடுச்சு. இந்த சின்ன வயசுலயே அவருக்கு அந்த ஞான தெளிவு ஏற்பட்டு போச்சு.
ஆனா அந்த சிறுவனுக்கு என்ன நடந்துச்சுங்கறது அவராலேயே புரிஞ்சுக்க முடியல. சாஸ்திர அறிவும் அவருக்கு அந்த காலத்துல கிடையாது. ஏதோ வினோதமா ஒரு தெளிவு தனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத மட்டும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் அதுக்கப்புறமா திருவண்ணாமலைக்கு வராரு. அங்க அவர் அமைதியா இருந்தப்ப அவருக்கு சமாதி அனுபவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அந்த சமாதி நிலைமையில அவரை பார்த்த எல்லாரும் அது அப்படியே ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. ஆனா அவரே வந்து தன்னோட சமாதி நிலை அனுபவம் பத்தி சொல்றப்ப இதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது, அன்னைக்கு எனக்கு மதுரையில இருந்தப்ப என்ன நடந்துச்சோ அதுதான் உண்மையானது, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் என் கூட தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரை தேடி வந்த பக்தர்கள் எல்லாம் அவரோட தியானம் சமாதி மேல ரொம்ப மோகம் கொண்டவங்களா இருக்காங்க. ரமணர் வந்து மற்றவங்களுக்கு முக்கியமா உபதேசத்திற்கு கூட, நான் யாருன்னு உனக்குள்ளேற கேட்டுப்பாரு, இந்த நான் எங்கிருந்து வருதுன்னு அதோட மூலத்தையே நீ பாருன்னு சொல்றாரு. ஆனா இது எல்லாமே தியானத்தையும் சமாதியும் தான் கூட்டி வைக்கிற ஒரு முயற்சியா இருக்குது. ரமணர் அன்னைக்கு மதுரையில இருந்தப்ப கூட அவர் பக்தர்களுக்கு சொல்ற மாதிரி நான் யாருன்னு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருந்திருந்தாருனா நிச்சயமா அவருக்கு கூட இந்த தெளிவு அடைந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. ரமணரோட உபதேசம் இப்ப எத்தனையோ பக்தர்களுக்கு இருந்திருந்தாலும் நம்ம ஐயா பகவத்தை உட்பட பலருக்கும் பலவிதமான அற்புதமான அனுபவங்களை தந்திருக்குது. ஆனா யாருக்குமே அவர் பெற்ற அந்த தெளிவை தர வரல, அப்படி அதனால கொடுக்கவும் கூட முடியல. இதற்காக ஐயா வந்து யாரையும் குறை சொல்ல கூட இல்ல. ஞான தெளிவு அப்படிங்கிறது பாதையே இல்லாத ஒரு பயணத்தின் மூலம் ஏற்படுது. மேலும் நம்மளோட தத்துவ சாஸ்திரம் எல்லாமே இத பத்தி அங்கொன்னு இங்கொன்னுமா சொல்லுதே தவிர சரியான முறையில இத வந்து வகைப்படுத்தி சொல்லல. இப்ப வந்து ஐயா வந்து அந்த முயற்சிகளை தான் ஈடுபட்டு இருக்காரு. இதை பத்தி நம்ம இனிமே கொண்டு தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.